எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கில்லை. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருங்கைப்பூவை வச்சு ஒரு முருங்கை பால், முருங்கைப்பூ பால் எப்படி செய்கிறது, அதாவது முருங்கைப்பூ மில்க் ஷேக் இல்லைன்னா முருங்கைப்பூ மில்க் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு இந்த முருங்கைப்பூ எடுத்திருக்கேன். இந்த முருங்கைப்பூவை என்ன பண்ணுங்கள், நான் இப்போ சொல்கிறது ஒரு டம்ளர் பாலுக்கு. இப்போது இந்த பாலை ஒரு டம்ளர் அளவுக்கு தேவையான அளவு முருங்கைப்பூ எடுத்துக்கேன். இதை என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. அதாவது பாலிலே இந்த முருங்கைப்பூவை போட்டு வேக வச்சு கொடுக்கலாம். ஆனால் சில சமயம் அந்த பால் திரிஞ்சிடுமோ அப்படின்னு பயமாக இருந்ததுன்னா, இது மாதிரி தனியாக முருங்கைப்பூவை கழுகி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வை. பாருங்கள், அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு இந்த முருங்கைப்பூவை வேக விடுங்க. பாருங்கள், அதாவது இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது, ஆண்களுக்கும் நல்லது, பெண்களுக்கும் நல்லது. இதில் நிறையா விட்டமின் தாது எல்லாமே இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை நல்லா பேணும். அதாவது சோர்வு இதெல்லாம் கூட நீக்கும். பசங்களுக்கு எதுவும் சாப்பிட்லையேன்னு கூட யோசிக்க வேணாம். இந்த பால் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ தெம்பு தரக்கூடியது. மாதிரி நல்லா வேக விடுங்க. இந்த தண்ணி சுடுற அளவுக்கு வேக விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி தண்ணி சுண்டி வந்துருச்சுன்னு. இது மாதிரி தண்ணியை நல்லா சுண்ட விட்டுடுங்க. சுண்டுற வரைக்கும் நல்லா வேக விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வருது. இது மாதிரி நல்லா தண்ணி சுண்ட வரைக்கும் நல்லா இந்த பூவை வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. பூவும் முருங்கைப்பூவும் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா, இப்போ நம்ம முருங்கைப்பூ பால், முருங்கைப்பூ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சுண்டிடுச்சு.
பக்கத்துலேருந்து இறக்கிட்டேன். பாருங்க நல்லா தண்ணி பற்ற வேக விட்டுட்டேன். முருங்கை பூவை வேக வச்சு இறக்கிட்டோம். இப்போது இந்த முருங்கை பூவை என்ன பண்ணுங்க, அப்படியே ஒரு டம்ளரில் போட்டுக்கோங்க. பாருங்க இந்த பால் பசங்க விரும்பியும் குடிப்பாங்க. இதில் பாலை ஊற்றிக்கோங்க. இது காய்ச்சின பால், சூடாக இருக்குது. நான் அந்த பாலை ஊற்றுறேன். இப்போது இது மாதிரி ஊற்றிட்டு இதில் நான் வந்து நாட்டு சக்கரை போடுறேன். நான் பொதுவாக நாட்டு சக்கரை தான் போடுவேன். அதனால் இந்த பாலை சுட வச்சு ஊற்றுனதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போடுங்க. இல்லாட்டினா அடுப்பில் வச்சுக்கிட்டே போட்டிங்கன்னா பால் திரிஞ்சிடும். இப்போது இறக்குனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், முருங்கை பூ வேக வச்சதை போட்டேன், பால் ஊற்றினேன். அதுக்கப்புறம் இந்த நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏலக்காயும் ஒன்று நிறச்சு போட்டுக்கலாம். இப்போது முருங்கை பால் ரெடி. இப்போது இதை மில்க் ஷேக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இதையே இப்படி கலக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அந்த இந்த பூ இப்படி எதில் எதெல்லாம் தெரியுது பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னா மிக்சியில் ஒரு வைப்பு, அதை எப்படி மில்க் ஷேக் செய்வோமோ அது மாதிரி இது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதாவது இயற்கையான ஒரு பால் தயாரித்து, அதாவது அதுக்கு சுவையூட்டியெல்லாம் சேர்த்த மாதிரி பாருங்கள். ஒரு நல்ல ஆரோக்கியமான முருங்கைப்பூ மில்க் ஷேக் ரெடி. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தாலும் குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. அதே மாதிரி இப்படியே சூடாகவும் குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்பு வலி, உடம்பு தெம்புக்கு, இந்த சவலை பாஞ்ச பிள்ளைங்களுக்கு, அப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே, குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் அனைவருக்கும் ஏற்றது இந்த முருங்கை பால். இப்போது உங்களுக்கு சில சமயம் முருங்கைப்பூ கிடைக்காது இல்லையா, அப்போ என்ன பண்ணுங்கள், முருங்கைப்பூ கிடைக்கிறப்போ சேகரித்து வச்சு நிழலில் காய வச்சு பொடியாக செஞ்சு கூட வச்சுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி பால் செஞ்சு குடிக்கலாம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. முருங்கைப்பூ பால் இதை பயன்படுத்தி நலம் பெறுங்க, ஆரோக்கியமாக இருங்க. முருங்கைப்பால் எப்படி செய்கிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா?